தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் செய்தியாளர் சந்திப்பை பார்த்தோம். தொடர்ந்து தற்போது நம்மிடையே காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கார்த்தி சிதம்பரம் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் திரு கார்த்தி சிதம்பரம். இப்ப ராகுல் காந்தி தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், மக்களவை செயலாளர் அதற்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். முதற்கட்டமா இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? இது எதிர்பார்த்ததுதான். நேற்று நடந்த ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு வழக்கு, அதற்கு ஒரு தீர்ப்பு, அந்த தீர்ப்புடைய பின்னணி, அந்த தீர்ப்புடைய விளைவு இப்படிதான் இருக்கும் எங்களுக்கு தெரியும். இதுக்காக நாங்கள் வந்து போராட தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு நிச்சயமாக உயர் நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் கண்டிப்பாக வெற்றி வரும். வெற்றி வந்த அப்புறம் மீண்டும் ராகுல் காந்தி அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர் பதவி அவருக்கு திருப்பி தரப்படும். அதை இவர்கள் ஏற்றுக்கொள்கிறாரா இல்லையா என்பதையும் பார்ப்போம். ஏனென்றால் ஏற்கனவே லட்சதீப்புடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதலுக்கும் இதே மாதிரிதான் ஆகிவிட்டது. அவர் தீர்ப்பு வாங்கின பின்னரும் அவரை இன்னும் சேர்த்துக் கொள்ளவில்லை. பார்ப்போம் என்ன செய்கிறார்கள் என்று பார்ப்போம். ஆனால் நிச்சயமாக உயர்நீதிமன்றத்திலும் உச்ச நீதிமன்றத்திலும் நாங்கள் வெற்றி பெற போவது நிச்சயம். ஏனால் இது உப்பு சப்பு இல்லாத வழக்கு. அந்த தீர்ப்பு எந்த ஒரு உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ அதை ஆதரிக்காது என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். இந்திய ஜனநாயகத்தின் மீதான தாக்குதல் என்ற அளவிலையும் காங்கிரஸ் கட்சி இதை சொல்றீங்க. ஒரு ஒரு தருணத்திலும் ஜனநாயகம் என்பது வெறும் வாக்குரிமை இருப்பதால் பெரும்பான்மை வாக்குகள் பெறுபவர்கள் ஆட்சி அமைப்பதே ஜனநாயகம் கிடையாது. ஜனநாயகம் என்பது மாற்று குரல்களுக்கும் இடம் கொடுப்பது, மாற்று சிந்தனைக்கு இடம் கொடுப்பதுதான் ஜனநாயகம். இங்கு மாற்று குரல்களை எல்லாம் நெரிக்க வேண்டும் என்பதற்காக இந்த அரசாங்கம் எல்லா முயற்சிகளையும் எடுத்துக் கொள்கிறார்கள். இது அதுல இதுவும் ஒரு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின் அடிப்படையில அந்த கூறுகளின் அடிப்படையில தான நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க எல்லாமே. அப்ப இது நியாயமான நடவடிக்கையா பார்க்க முடியாது? ஜூதர்களை வந்து கேஸ் சேம்பருக்கு அனுப்பியதும் ஹிட்லர் வந்து சட்டப்படிதான் அனுப்புனாரு. அந்த நாட்டுல ஜூதர்களை வந்து நாட்சி அரசாங்கம் வந்து அவர்களை வந்து ஒடுக்கி கொன்றதும் அந்த நாட்டு ஜெர்மன் நாட்டு சட்டத்தின்படிதான் செய்தார்கள். அதனால் சட்டத்தின் அடிப்படையிலே அநியாயம் செய்வது நியாயம் என்றுமே ஆகாது. சட்டத்தின் போர்வையிலே பல அநியாயங்கள் நடக்கலாம். அந்த வகையில இதுவும் ஒரு அநியாயம். நிச்சயமாக எங்களுக்கு வெற்றி வரும். நன்றி திரு கார்த்தி சிதம்பரம், இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்தமைக்கு. தொடர்ந்து